என்ன மரியா? என் மனசுல ஒரு சின்ன பயம் வருது. என்ன பயம் மரியா, சீக்கிரம் சொல்லு. என் விளக்குல எண்ணெய் குறைஞ்சு எரியாம போயி மணவாளன் வரப்போ நான் ஒரு புத்தியில கன்னிகையா ஆயிடுவேனோனு. ஓ, அந்த பயமா? அந்த பயம் இன்னைக்கு மட்டும் இல்ல, மணவாளன் வர வரைக்கும் நமக்கு வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆமா மரியா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் நாம என்ன சேர்க்க தினமும் பிரயாசப்படணும். நாஹோமி, நீ எல்லாம் பேசுறது ஒரு தன்னம்பிக்கை இல்லாத பேச்சு. இதுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். விளக்க கையில எடுத்துட்டோம், போய் சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான். இதே நம்பிக்கையில மணவாளன் வர வரைக்கும் நாம நடந்துகிட்டே இருக்கணும். ஆமா, இதே நம்பிக்கையில தான் CFC பிராண்ட் போட்டு, சாரி CFC பேட்ஜ் போட்டு எத்தனை வாலிபர்கள் கான்பிடண்டா நமக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. இந்த நஹோமி சலோமி எல்லாம் சேர்ந்து இவங்க நம்பிக்கைக்கே இன்னைக்கு ஒல வச்சிருவாங்க போல தெரியுதே. ஐயோ வினிதா, புனிதா, அப்படி இல்ல. இந்த சுயநம்பிக்கை கடைசியில நம்மள படுகொலையில தள்ளுற ஒரு ஆபத்தான விஷயம். ஆமா, நாம புத்தி உள்ளவங்களா அல்லது புத்தி இல்லாதவங்களான்னு இப்பவே நம்மள ஆராய்ஞ்சு பாக்குறது ரொம்பவே அவசியம். அக்கா, எனக்கு விளக்குல என்ன வேணுமே, எங்க போய் நான் வாங்குறது? கவலைப்படாத அண்ணா, நாம போற வழியில எண்ணெய் வாங்குறதுக்காக மணவாளனே அங்கங்க கடைகள் வச்சிருக்காரு. விக்கிறவங்க கிட்ட ஒரு விலைக்கிரயம் செலுத்தி எண்ணெய் வாங்கிக்க வேண்டியதுதான். என்ன, எண்ணெய் வாங்க விலைக்கிரயமா? சும்மா கிடைக்கணும்ல நான் நினைச்சேன். சும்மா இல்ல கிருபா, ஒரு விலைக்கிரயம் செலுத்தினாதான் எண்ணெய் கிடைக்கும். அக்கா, கிரயம் செலுத்த எனக்கு திராணி இல்லாம இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? நீ பயப்படவே வேண்டாம் மரியா. மணவாளன் நம்ம மேல மிகவும் கரிசனை உள்ளவர், அன்புள்ளவர். நம்மால தனியா போக முடியாதுன்னு தான் வழித்துணைக்கு கூடவே ஒருத்தர் அனுப்பி இருக்காரு. அவர் யாரு? அவருதான் பரிசுத்த ஆவியானவர். கிரயம் செலுத்த நாம தவிக்கிறப்போ நம்ம பலவீனத்துல நமக்கு உதவி செய்வாரு, நம்ம கூடவே இருப்பாரு. ஆனா கிரயம் செலுத்த ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது என்னவோ நம்மதான். ஏய் புனிதா, கிருபா, நீங்க என்ன சொல்றீங்க? நமக்கெல்லாம் பிரச்சனையே இந்த தீர்மானம் எடுக்கிற விஷயம் தானே? சும்மா இல்ல வினிதா, இது நம்ம செல்ஃப ரொம்ப ரொம்ப டச் பண்ற விஷயம். ஐயோ, ஏன் செல்ஃப டச் பண்ணி அப்படி ஒரு கிரயம் செலுத்தி வாங்குற என்ன? எனக்கு வேண்டாம்பா, ஆளை விடு. இதுக்கு வேற ஏதாவது ஈஸியா ஒரு வழி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் ரீபா. எப்பவுமே ஒரு நேர் வழி இருந்தா அதுக்கு ஒரு குறுக்கு வழி இல்லாமலா போயிரும். கரெக்டா சொன்ன சாரா, அந்த குறுக்கு வழிய தேடி கண்டுபிடிச்சிடலாம். வினிதா, புனிதா, வாங்க போகலாம். சாரா, ரீபா, சீக்கிரமா வாங்க, குறுக்கு வழிய தேடி கண்டுபிடிச்சிடலாம், வாங்க. அது கொஞ்ச தூரத்துல ஏதோ கடை தெரியுற மாதிரி இருக்கு. விலைக்கிரயம் செலுத்த மட்டும் யாரும் தயங்கிராதீங்க. ஆமா, விலைக்கிரயம் செலுத்த மட்டும் யாரும் தயங்கிராதீங்க. மணவாளன் நம்மள அழைக்க வருவாரே, அந்த மகிமைக்கும் மகா பாக்கியத்துக்கும் முன்னாடி இந்த விலைக்கிரயம் ஒண்ணுமே இல்ல. இதோ தங்கள் அன்றாட சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கிரயம் செலுத்தி எண்ணெய் வாங்க ஆவலோடு செல்கிறார்கள் புத்தி உள்ள கன்னிகைகள். ஆனால் கிரயம் செலுத்த விரும்பாத புத்தியற்ற கன்னிகைகள் வேறு வழி தேடி செல்கிறார்கள். இன்னும் ஒரு வேலையும் ஆகல, குளிக்கல, துவைக்கல, போன வாரத்து அசைன்மெண்ட் இன்னும் முடிக்கல. ரூமை பாரு, குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. இந்த செல்போன கையில எடுத்தாலே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அட அட, நம்ம சோம்பேறி புனிதாவுக்கு இன்னைக்குதான் புதுசா ஒரு ரெவலேஷன். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம்,
இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். என்ன நகோமி, பாட்டு ரொம்ப பலமா இருக்கு. ஆமா வினிதா, ஆண்டவர் சமூகத்துல ஜபத்திலையும் வேத வாசிக்கிறதுலயும் நேரம் செலவழிச்சா பாட்டு வர்றது என்ன, வாழ்க்கையே மாறுது. ஓஹோ, அப்படி விஷயமா? முன்னெல்லாம் நான் இப்படி இல்ல வினிதா. அத நீ எனக்கு சொல்லியா தெரியணும். நீயும் இந்த சோம்பேறி புனிதா மாதிரி தானே. உனக்கு பிரதானமே தூக்கம், சாப்பாடு, செல்போன், செல்போன், சாப்பாடு, தூக்கம், இதானே? கரெக்டா சொன்ன வினிதா. ஆனா இப்பெல்லாம் ஆண்டவர் பேச பேச அவருக்கு கீழ்ப்படிஞ்சு சின்ன சின்ன தீர்மானங்கள் எடுக்கிறேன் பாரு. அது என்ன சின்ன சின்ன தீர்மானங்கள்? ஆமா, இஷ்டத்துக்கும் தூங்காம இருக்க அதுல ஒரு தீர்மானம், இஷ்டத்துக்கும் சாப்பிடாம இருக்க அதுல ஒரு தீர்மானம், இன்னைக்கு செய்யற வேலைய நாளைக்கு நாளைக்குன்னு ஒத்தி போடாம இருக்க அதுல ஒரு தீர்மானம், எல்லாத்துக்கும் மேல செல்போன வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் பாரு அதுல ஒரு தீர்மானம். அது மட்டும் இல்ல வினிதா, இந்த சூழ்நிலையில விளக்கு கொஞ்சம் எண்ணெயும் வாங்க முடிஞ்சிச்சு பாரு. நஹோமி, இதுக்கெல்லாம் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். வினிதா, நீ நினைக்கிற மாதிரி இது யோகா இல்ல, பல்ல கடிச்சிட்டு வாழ்ற வாழ்க்கையும் இல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்துல வாழ்ற வாழ்க்கை. சரி சரி, அவசரமா ஒரு கால் பண்ண வேண்டி இருக்கு, உன் செல்போன கொஞ்சம் கூட. ஐயோ, என் செல்போன போய் கேக்குறேன், நான் யாருக்குமே இத கொடுக்கறது இல்ல, அம்மா அப்பா கிட்டே கொடுக்க மாட்டேன், என்னால முடியாது போ. ஐயோ, கொஞ்சம் அவசரம் வினிதா, கால் பண்ணிட்டு உடனே திரும்பி தந்துடுறேன். கொஞ்சம் கூட புஞ்சுக்கவே மாட்டேன் ஹோமி, சீக்கிரமா பண்ணிட்டு கொடு. வினிதா, இது என்ன, போன்ல இதையா பாத்துட்டு இருந்த? ஐயோ, க்ளோஸ் பண்ணாமே கொடுத்துட்டேனா? இதுக்குதான் சொன்னேன் தரமாட்டேன் தரமாட்டேன்னு. சீக்கிரமா தா, அத ஹிஸ்டரியில இருந்தே முதல்ல டெலிட் பண்ணும். வினிதா, மனுஷர்கள்கிட்ட இருந்து வேணா இத நீ மறைச்சிடலாம், ஆனா நம்ம அந்தரங்கத்தை பாக்குற ஆண்டவர் எப்படி துக்கப்படுவார் தெரியுமா? நஹோமி, இத போய் ரொம்ப சீரியஸா ஏன் பேசுற? இப்ப எல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம். இந்த வாலிபர்கள் கிட்ட கூட கேட்டு பாரு, நிறைய பேரு இப்படித்தான் வாழ்றாங்க. நாம ப்ராஜெக்ட் அசைன்மென்ட் தான் செல்போன கையில எடுக்கிறோம், அது நம்மள எங்கெங்கயோ எடுத்துட்டு போகுது. இதெல்லாம் வாழ்வருடைய சோதனைகள். உனக்கு புரியுதோ இல்லையோ ஆண்டவர் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. ஆமா நஹோமி, நீ இந்த சின்ன விஷயத்த போய் ரொம்ப பெருசு படுத்துற. வினிதா, இது நீ சின்ன விஷயம்னு நினைச்சு பெரிய தப்பு பண்ற. இந்த சோதனைகளின் நேரம் தான் நாம சுயத்துக்கு மறிச்சு ஒரு விலைக்கிரையும் செலுத்தி என்ன வாங்க வேண்டிய நேரம். நஹோமி, ஆரம்பத்துல உன்ன மாதிரிதான் நானும் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தேன். இப்ப எல்லாம் இந்த சின்ன சின்ன காரியம்லாம் என் மனசாட்சிய டிஸ்டர்ப் பண்றதே இல்ல. ஆமா, பாவமே செஞ்சாலும் செஞ்சிட்டு செஞ்சிட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னா மன்னிச்சிட போறாரு. சும்மா விளக்கு என்ன விளக்கு என்னன்ற மணவாளன் வர்றப்போ திரிய திரிக்கி வச்சினாலும் எங்க விளக்கு எரிய வப்போமா இல்லையா பாரு. ஐயோ வினிதா, புனிதா, உங்க இருதயம் ரொம்பவே கடினப்பட்டு போன மாதிரி தெரியுது. காலத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு மறந்துருப்பீங்க. போதும் நஹோமி, போதும், நிறுத்து. இதுக்கு மேல இந்த டாபிக்கே வேண்டாம். போனை கையில கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. என்ன ரீமா, வேக வேகமா வர, ஷாப்பிங் போயிட்டு வரியா? அதே கேக்குற, நாளைக்கு காலேஜ்ல ஃபேர்வெல் பார்ட்டி, அதுக்குதான் நானே போய் புதுசா ஒரு டிரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா பாரு. நல்லாதான் இருக்கு, ஆனா இப்படி டைட்டா ஃபேஷனபிளா போட உங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்களே. அம்மா அப்பா அவங்க வாங்கி குடுக்கற டிரெஸ் போட்டா அங்க போய் நான் பேக் மாதிரி தான் நிக்கணும். நாளைக்கு அவ மேக்கப்பும் டிரெஸ்ஸும் போட்டு எப்படி வருவா தெரியுமா? அங்க கூணி குறுகி நிக்க போறது நான் தானே, அம்மாவா அப்பாவா? ஆமா, நம்மள சுத்தி எல்லாரும் லேட்டஸ்ட் ஃபேஷன்ல மாடர்னா டிரெஸ் பண்ணிட்டு வராங்க. சர்ச்சுக்கு போனா கேர்ள்ஸ் எல்லாரும் மாடஸ்டா டிரெஸ் பண்ணணும்ன்றாங்க.
இவங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் அடக்க ஒடுக்குமா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா யாராவது நம்மள மதிக்கிறாங்களா என்ன? இதுக்குதான் நான் ஒரு சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். சர்ச்சுக்கு போனா அதுக்கு தகுந்த மாதிரி, வேற வேற இடத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. புரியுதா? இது எப்படி? சூப்பர் சாரா. அதனாலதான் சபையில உனக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கு. நல்ல வேலை, உங்களை மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்ட காலம் எல்லாம் எனக்கு கரையேறி போச்சு. அது எப்படி சலோமி? பிரதர் விக்டரோட பியூட்டி டிப்ஸ் ஞாபகம் இருக்கா? மூசையை போல ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து வசன கண்ணாடி பார்த்து இதயத்தை சுத்திகரிச்சு இஸ்திர போல நம்மள அலங்கரிச்சோனா முகத்துல அழகு தானா வருது. அதுக்கு என்ன உனக்கு மிஸ் இந்தியா அவார்டு குடுத்துட்டாங்களா என்ன? அதை விட சூப்பர் ரிவார்டு எனக்கு கிடைச்சிச்சு. அது என்ன ரிவார்டு? நம்ம காலேஜ் பியூட்டி குயின் ஸ்ரீதேவி இருக்காளே, அவ என்கிட்ட தனியா வந்து என்ன கேட்டா தெரியுமா? சலோமி, உன் முகத்துல இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் எனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. இதோட சீக்ரெட் என்னன்னு கேக்க நம்ம ஆண்டவரோட சுவிசேஷத்தையே சொல்ல ஒரு வாய்ப்பாய் போச்சு தெரியுமா? இப்ப தெரியுதா கூணி குறுகி நிக்க வேண்டியது நாம இல்ல. இருட்டான இந்த உலகத்துல வெளிச்சமா எரிஞ்சு பிரகாசிக்க வேண்டியவங்களே நாம தான். அட, ஒரு நகோமி போனா இன்னொரு சலோமி வந்துறாளே. ஏ சலோமி, விளக்கு என்னவோ நம்ம கையில தான், ஆனா நாம இன்னும் இந்த உலகத்துலதான், மறந்துடாத. சாரா, ஓ விளக்கு கொஞ்சம் எடுத்து பாரு, என்ன ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த பாரு சலோமி, யூத் கான்பரன்ஸ்ல இதெல்லாம் பத்தி பேசுறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. திரும்பி போனா அங்க நிறைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். உலகம் வேற ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. இதுக்கு இடையில சுயத்துக்கு மறிச்சு என்ன வாங்குற விஷயம் எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸே ஆயி போகுதுன்ற. சாரா, இந்த நிமிஷத்துல கூட இந்த விஷயத்த சீரியஸா எடுத்தனா மனவாளன் வர்றப்போ உன் விளக்குல என்ன இருக்குமே? சரி சரி பாக்கலாம், விடு சலோமி. ஹலோ, என்னமா சொல்றத சீக்கிரமா சொல்லுங்க. அங்க என்ன ஒரே சத்தம்? என்ன நம்ம கிருபா ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மா கிட்ட பேசுற, அவ்வளவுதான். ஆமா, பிஸியா தான் இருக்கேன். ஆ, ஃபர்ஸ்ட் அண்ணாண்டி என்கிட்ட வந்து மணி கேக் சொல்லுங்க. ஆமா, நான் திரும்பி பேசினதா? அவங்களுக்கு என்ன கரெக்ட் பண்ண எந்த ரைட்டும் கிடையாது. என்னால முடியாது. முடியாதுன்னா முடியாதுதான். அப்பா சொல்லிட்டா செஞ்சிருவேனா? இங்க பாருங்க, அவங்கள மன்னிக்கவும் முடியாது, மன்னிப்பு கேட்கவும் முடியாது. ஆமா, பைபிள் படிக்கிற, சர்ச்சுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், போதுமா? சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. சரி, போன கீழே வைங்கம்மா, அப்புறம் பேசுறேன். ஐயோ, என்ன கருபா, அம்மா கிட்ட இவ்வளவு மரியாதை இல்லாம மொரட்டாட்டமா பேசுற? தாய் தகப்பன கணம் பண்ணணும்னும் அதிகாரத்துக்கு அடங்கி இருக்கணும்னு சபையில அடிக்கடி கேக்குறோமே. ஐயோ, ஒரு நகோமி போய் சலோமி வந்து இப்ப ஒரு சுனாமியே வந்துருச்சே. ஏ சுனேமியா, நீங்க எல்லாம் ரொம்பவே சீன் போடுறீங்க. நாங்களும் தான் சர்ச்சுக்கு போறோம், பைபிள் படிக்கிறோம், ஜபம் பண்றோம். நீங்க தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு தேவன் இத விரும்புறாரு, தேவன் அத விரும்புறாரு, லொட்டு லொசுக்குன்னு ரொம்பவே அழுறீங்க. நாம இன்னும் இந்த உலகத்துலதான் இருக்கிறோம், மறந்துடாதீங்க. நாம இந்த உலகத்துல இருந்தாலும் நாம மணவாளனுக்காய் காத்திருக்கிற மணவாட்டிகள். இந்த கடைசி நாட்கள்ல மனுஷர்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் தேவ பிரியரா இல்லாம சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பாங்க. நாம அப்படி இருக்க கூடாது, மனம் திரும்பி வாழணும். மணவாளன் சீக்கிரமா வரப்போறாரு. நம்ம விளக்குல எண்ணெயோடு எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். சுனேமியா,
மணவாளன் வருகைக்கு இன்னும் டைம் இருக்கு, என்ன வாங்கவும் நிறைய டைம் இருக்கு. நிதானமா மனம் திரும்பி நிதானமா போகலாம். ஏன் அவசரப்படுற? எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நைட் ஆயி போச்சு, நிம்மதியா தூங்க விடு. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். சலோமி சீக்கிரம் எழுப்பு, மணவாளன் வந்துவிட்டார். மணவாளன் வந்துட்டாரு மரியா, எழுப்பு, தூங்கினது போதும். என் விளக்கு பத்தவை, எனது கூட பத்தவை. ஐயோ என் விளக்கு எரிய மாட்டேங்குது. எப்படி எரியும் அது? விளக்குல எண்ணெயே இல்லையே, அப்புறம் எங்க இருந்து எரியுது? ஐயோ என் விளக்குல எண்ணெய் இல்லையே. பக்கத்துல என்ன இருக்குதா? போகலாம். இவையெல்லாம் நீ உன் மகிமைக்காகவே செய்தாய். அனைவரும் உன்னை அறிந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை அறியேன். ஐயோ, ஆண்டவருடைய மகிமையை தேடாம என்னுடைய பெருமைக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டனே. ஐயோ, கொஞ்சம் தள்ளு, நான் போறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, வினிதா வந்திருக்கேன். ஆண்டவரே, சர்ச்செல்லாம் கிளீன் பண்ற வினிதா வந்திருக்கேன். ஆண்டவரே, கதவை கொஞ்சம் தரங்க. ஆண்டவரே, உன்னை நான் அறியேன். என்ன, வாரம் வாரம் சர்ச்சால பெருக்கி தொடச்சு பாய் போட்டு சேர போட்டு எல்லாருக்கும் டீயும் போட்டு, ஆண்டவரே என்ன போய் தெரியலன்னு சொல்லிட்டீங்களே. ஆண்டவரே, இவைகளை எல்லாம் நீ எனக்காக செய்யவில்லை, உன்னை சுற்றியுள்ள மனுஷர்கள் காணும்படியாகவே நீ செய்தாய். ஐயோ,
இன்னைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருச்சே. அந்த ரங்கத்தை பாக்குற ஆண்டவரை பிரியப்படுத்த தவறிட்டேனே, வீணா வாழ்ந்து முடிச்சிட்டேனே. ஆண்டவரே எப்படி எனக்கு தரப்பாரு? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் புனிதா வந்திருக்கேன் ஆண்டவரே. சர்ச் மீட்டிங், யூத் கான்ஃபரன்ஸ் எதையும் மிஸ் பண்ணாத புனிதா ஆண்டவரே. கதவு கொஞ்சம் தரங்க ஆண்டவரே. உன்னை நான் அறியேன் ஆண்டவரே. எங்க எல்டர் பிரதர் வேணா கேட்டு பாருங்க, சபையில யார வேணாலும் கேளுங்க, என்ன பத்தி நல்ல சாட்சி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் உன் அந்தரங்க வாழ்க்கையை அறியவில்லையே. துணிகரமாய் நீ கர்த்தருக்கு பயப்படும் பயமின்றி அந்தரங்கத்தில் செய்த காரியங்கள், உன் ஆபாசமான நினைவுகள், பெருமையான எண்ணங்கள். போதும் ஆண்டவரே, போதும். என் பாவம் எல்லாம் என் கண் முன்னாலேயே நிக்குது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையே அசட்ட பண்ணியே வந்து என் நித்தியத்தையே இழந்துட்டேனே. ஐயோ, ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே. ரீபா வந்திருக்க ஆண்டவரே. தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப தட்ட தட்ட திறக்க மாட்டீங்களே. இது தட்டும் நேரம் அல்ல, திறக்கும் காலமும் அல்ல. ஆம், நான் உன்னோடு போஜனம் பண்ண மிகவும் விரும்பி உன் வாசற்படியிலே நின்று உன் கதவை தட்டி கொண்டே இருந்தேன். ஆனால் நீயோ என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கவே இல்லை. எனவே என்னால் உன்னை அறிய இயலவில்லை. ஐயோ ஆண்டவரே, நீங்க தட்டினப்போ உங்க அன்பான சத்தம் கேட்டுச்சு. ஆனா கண்டும் காணாம கேட்டும் கேட்காதது போல இருந்துட்டேனே. அன்னைக்கு மட்டும் ஆண்டவருக்கு கதவு திறந்திருந்தனா இன்னைக்கு அவரு என்ன அறிஞ்சிருப்பாரு. இப்போ நான் தட்டுறேன், ஆனா அவரு எனக்கு திறக்கலையே. ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய நீடிய பொறுமையும் அசட்ட பண்ணியே வாழ்ந்துட்டேனே. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே. சாரா வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கதவை திறக்க சொல்லி கேட்கல ஆண்டவரே, கதவை திறக்க சொல்லி கேட்கல. என் மாய்மால வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆனா உன்னே ஒன்னு மட்டும் கேக்குற ஆண்டவரே. இன்னும் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ஆண்டவரே. இன்னும் ஒரு சான்ஸ் ஆண்டவரே. திரும்ப போய் இதே வாலிப வாழ்க்கைய வாழ இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. இப்போ எப்படி வாழணும்னு நல்லா தெரியும். எதுக்காக வாழணும்னு நல்லாவே தெரியும். அந்தரங்கத்துல எப்படி பரிசுத்தமா வாழணும், அம்மா அப்பாவை எப்படி கனம் பண்ணணும், அதிகாரத்துக்கு எப்படி அடங்கி இருக்கணும், எப்படி மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் தெரியும். எல்லாத்துக்கும் மேல உலகத்தை வெறுத்து இயேசுவே உம்மை எப்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும்னு நல்லா தெரியும். மனம் திருப்பிட்டேன் ஆண்டவரே, மனம் திருப்பிட்டேன். நிறைய தீர்மானங்களும் எடுத்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, திரும்ப போய் உமக்கு முன்பாக உத்தமமா வாழ்ந்து என் விளக்குல என்ன வழிய வழிய கொண்டு வந்து காட்டுறே. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ஆண்டவரே. இல்லன்னு மட்டும் சொல்லிராதீங்க ஆண்டவரே. இல்லை, காலம் கடந்து விட்டது. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் முடிந்து விட்டது. இதோ உன் நியாய தீர்ப்பின் நாளும் வந்துவிட்டது. ஐயோ, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தருணத்தை நித்தியத்துக்கும் இழந்து விட்டேனே. ஐயோ. ஆம், இதை கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கும் வாலிப சகோதர சகோதரிகளே, உனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அதுவும் உன்னை விட்டு சீக்கிரமாய் கடந்து போகும். கிறிஸ்துவின் மகிமைக்காக எதை நீ செய்தாயோ அது மட்டுமே நிலைத்து நிற்கும். எழுவிடு.
வாலிபனே எழும்பிடு, எரிந்திடு, இயேசுவுக்காய் எரிந்திடு. தங்கள் இஷ்டம் செய்து மாண்டு போவாரே, செய்து மாண்டு போவாரே. கர்த்த சத்தம் கேட்டிடு, உங்கள் சித்தம் ஒழித்திடு, தேவ சித்தம் செய்திடு, வெற்றி வாவி சூடிடு. கர்த்த சத்தம் கேட்டிடு, உங்கள் சித்தம் ஒழித்திடு, தேவ சித்தம் செய்திடு, வெற்றி வாவி சூடிடு. எழுந்திடு, எரிந்திடு, எரிந்திடு.